இந்த படத்தை எடுத்து அதை அனைத்து இடங்களிலும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய தோழர் செல்வகுமார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேத்திக்கு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னது, அவர் கலப்பைங்கிற ஒரு இயக்கத்தின் மூலமாக இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி சொன்னாங்க. பொதுவாக வந்து இந்த பாதிக்கப்பட்டவர் உதவி செய்யணும், முதல்ல தண்ணி பாக்கெட் தர்றது, அப்புறம் பிஸ்கட் தர்றது, பிரெட்டு தர்றது, துணி பழைய துணி தர்றதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் அந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையை திரும்ப மீள கட்டமைக்கிறது அப்படிங்கிறது அந்த மூன்று நாள் உணவோடோ ரெண்டு நாள் தண்ணியோடையோ நடந்து முடிகிறது இல்லை. அப்போ அதை மீள கட்டமைக்கிறதுங்கிறது குறைந்தபட்சம் அந்த வாழ்க்கையை பற்றியான ஒரு புரிதல் இருந்தால் தான் சாத்தியம். அப்போது இதை பற்றியான ஆழமான புரிதலோடு என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தால், களத்தில் வந்து முதல்ல வந்துட்டு போனவங்களோட சரி, அதுக்கப்புறம் அங்கே இயங்கக்கூடிய ஆட்கள் குறைவு. அந்த சமயத்தில் தான் தோழர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நேற்றுக்கு அவர் சொன்னார், நாங்கள் வந்து இந்த மாதிரி கால்நடைகளை கொடுத்துருக்குறோன்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த மாதிரி புயலில் பாதிக்கப்பட்ட அந்த இடம் என்பது ஒரு தென்னை மரம் விழுந்திருக்கிறதுனால அது 30 ஆண்டுகளாக வளர்ந்த தென்னை மரமாக இருக்கும். அது போன்ற பலாமரம், அது போன்ற இதர மரங்கள் எல்லாம் அதுக்குடைய காலம் இருந்திருக்கும். நீங்கள் இன்றைக்கி புயல் எல்லாமே விழுந்த பின்னாடி இன்றைக்கி நட்டு வச்சு நாளைக்கு நீங்கள் பறிச்சிட முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த கால்நடைகள் தான் உடனடியான உங்களுக்கான பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு தேவையான ஒன்று. அப்படிப்பட்ட ஒன்றை சிந்தித்து நுணுக்கமாக அந்த உதவியை செய்தது வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இது மாதிரியாக யோசிக்கக்கூடிய நபர்களை நான் பொதுவாக பார்ப்பதில்லை. அந்த வகையில் அவருடைய பணி வந்து ஒரு சிறப்பான பணி, நாம் அனைவருமே பாராட்ட வேண்டிய ஒரு பணி. அதை வந்து மிக அமைதியாக அவர் வந்து செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் இங்கே ஒரு மேடையில் இன்னைக்கு அமர்ந்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்கானதாக இருக்குது. ஏன்னா கலை என்பது மக்களுக்கானதான், அது வந்து அடிப்படையில் மக்கள் தான் அதை வந்து உருவாக்குகிறார்கள், மக்கள் தான் அதை போற்றுகிறார்கள், மக்கள் தான் கொண்டாடுகிறார்கள், எல்லாமே அதுதான் மக்களுக்காக தான். 2009 பிறகு, இது இனப்படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா பற்றியான ஒரு பார்வையில் ஒரு முக்கியமான ஒரு பார்வையை என்னுடைய தோழர் எங்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் லேனாகுமார் அவர் ஒன்று சொன்னார். அதாவது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. சமூகத்தை பற்றியான ஒரு குறிப்புகள் வந்து ஒவ்வொரு திரைப்படங்களிலும் ஏதேனும் ஒரு இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சமூகத்திற்குள் கட்டுப்படுத்தி அடக்கப்படுகின்ற அந்த உணர்வுகள் வெளிப்பட்டுட்டே இருக்குது. அது தமிழ் திரையுலகம் வந்து மிக அழகாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறது. அது பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், இங்கே பெரிய பேனரில் பெரிய வணிகத்தனமாக மட்டுமே செய்யக்கூடிய திரைப்படங்களில் இல்லை, இது போன்ற சிறு திரைப்படங்களில் தான் அந்த வழியை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக உழைக்கிறாங்க. அந்த திரைப்படங்கள் இன்றைக்கி ஒரு கந்துவட்டியை பற்றி பண்ணியிருக்காருன்னா, கந்துவட்டியை பற்றி ஆனால் ஒரு உழைப்பு அதில் இருக்கிறது, அதை பற்றியான ஆய்வு இருக்கிறது, அதை பற்றியான ஒரு பார்வை இருக்கிறது. அவர்கள் அதற்கு பின்னால் கூட அரசியலையும் பேசுகிறார்கள். அவர் பேசும்பொழுது அந்த ஏகாதிபத்திய அரசியல் அவர் பேசுறது என்பது கேட்கறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெறுமன ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எடுத்து பண்ணலை, அதுக்கு பின்னால் கூட அரசியலும் புரிந்த ஒருவர் அரசியல் செய்வது ரொம்ப, அது சினிமா ஒரு கலையை படைப்பது என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தோழர் வசந்தபாலன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, வட்டி என்பது முதலாளித்துவத்தை ஒழிக்காமல் நீங்கள் இந்த கந்து வட்டியை ஒழிச்சிடவே முடியாது என்பது. இவ்வளவு தூரம் ஒரு ஆழமான பார்வையோடு இருக்கக்கூடிய படைப்பாளிகளை மிக அரிதாகத்தான் தமிழ் சினிமாவில் பார்க்க முடிகிறது. அதனால் தானே என்னவோ தெரியல, அவருடைய திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், ஆனால் அவ்வாறாக நடக்கிறதில்லை. இந்த சமூகத்தை எப்படி பண்படுத்துறது? ஒரு ரஷ்ய புரட்சி நடந்தது அப்படின்னால் ரஷ்ய புரட்சி திடீர்னு முளைச்சி நடக்கலை. அதற்கு முன்பு இருந்த கலை படைப்புகள் அங்கே, அது தால்ஸ்தாயிலிருந்து தஸ்கியாவஸ்கியிலிருந்து அவர்களுடைய படைப்புகள் தான் மக்களை பண்படுத்துது, மக்களை வந்து ஒரு மாற்றத்துக்குரியவர்களாக தயார் பண்ணுது. நீங்கள் மாற்றத்தை விரும்பினாதானே மாற்றம் உருவாகும். மக்களே மாற்றத்தை விரும்பலை, மக்களே மாற்றத்தை பற்றி யோசிக்கல, மாற்றம்னா என்னன்னே தெரியல. மாற்றம்னா நம்ம திமுகக்கு பதிலாக அதிமுக ஓட்டு போடுறது, காங்கிரஸுக்கு பதிலாக பாஜக ஓட்டு போடுறது மட்டுமே தான் மாற்றம்ன்ற ஒரு சூழலை உடைச்சி அதல்ல மாற்றம் என்பது. நம்மளுடைய சமூக சிந்தனை எப்படி மாறியிருக்குது, சமூகம் எப்படி மாறியிருக்குது அப்படிங்கிற பற்றியான யோசனைகள் வைக்கப்படணும் இல்லையா? அப்படியெல்லாம் நடக்கணும்னாலும் அது கலை படைப்புகள் தான், படைப்புலகம் தான் அதை செய்யணும். அப்படியாக ஒரு பண்படுத்தப்பட்ட மக்கள்லாம் புரட்சிக்கு தயாராவாங்க. மக்கள் பண்படவே இல்லைனாலும் அவர்கள் புரட்சிக்கு நீ கொண்டு செல்லவே முடியாது. அது லெனின் வந்தாலும் சரி, செகுவேரா வந்தாலும் சரி, இந்த சமூகம் உதாசீன எப்படி புறக்கணிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய படைப்புகள் அங்கே சோவியத் ரஷ்யாவில் வந்தது தான் ஒரு எழுச்சியாக, மக்கள் எழுச்சியாக வெளிவந்து அதுதான் வந்து அந்த சமூகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளிகளை உருவாக்குது. சமூகத்தை படைக்கக்கூடிய படைப்பாளிகள் தேவை அது, அப்படிப்பட்ட ஆட்களையும் அது உருவாக்குது. அப்படிப்பட்ட ஒரு போக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திரையுலகத்தில் பார்க்க முடிகிறது. அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து
ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து வசந்தபாலன் அவர்களுடைய அந்த மரணதனைக்கு எதிரான அந்த ஒரு படத்தில் வைச்ச அந்த வாசகம் என்பது ரொம்ப முக்கியமான வாசகம். ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அன்னைக்கு யாராவது மரணம் எதிராக பேசுவாங்களா, இந்த மூன்று தமிழர் தூக்கை பற்றி நாம் வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற பொழுது ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு ஒரு திரைப்படத்தில் இந்த வாசகம் வருவது, இது குறித்து பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் வந்து பார்த்தோம். அந்த படத்தை வந்து நாங்கள் கொண்டாடணும் இயக்க ரீதியாக, நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம், எங்கள் தோழர்களுக்கு எல்லாம் சொன்னோம், குடும்பங்களுக்கு சொன்னோம், குடும்பங்களாக வந்து பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு படம் அது. அதே போல் தோழர் மிஸ்கின் அவர்களுடைய அந்த ஓனாய மாட்டுக்குட்டியும் படம் வந்து அது முடிச்சுட்டு அன்னைக்கு இரவில் வந்து அதை பற்றி எங்கள் தோழர்கள்லாம் சேர்ந்து போயிடும். நான் நிறைய திரைப்படங்கள் பார்க்கல, ஒரு சில திரைப்படங்கள் பார்ப்பது உண்டு. அந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விவாதித்தோம். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழலோடு பொருத்தி பார்ப்பது, நடந்த தமிழினத்துக்கு நடந்த இனப்படுகொலோடு பொருத்தி பார்ப்பது என்று பல்வேறு விஷயங்கள் அந்த படத்தை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து வரக்கூடிய திரைப்படங்கள் வந்து சமூக சிந்தனையை நமக்கு இடத்துல விவாதத்தை கொண்டு வருது. இந்த படங்கள் பாதுகாக்கப்படும். தோழர் மீரா கதிரவனுடைய வெளித்திரு திரைப்படத்துக்கு அவர் நடத்தினிய போராட்டத்தையும் பற்றி ஒரு படம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அந்த படத்தை வெளிக்கொண்டுவதற்கு அவர் நடத்திய போராட்டங்கள் வந்து ஒரு திரைப்படமாக வர வேண்டிய தேவை இருக்கு. என்ன இருக்குன்னால் இந்த திரையுலகத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடியை வச்சு காமிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் எப்படி இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற காமிக்க வேண்டியிருக்கிறது. இதான் இன்னைக்கு பேசும்பொழுது கூட அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இப்படியாக ஒரு நெருக்கடிக்குள்ளாகவும் ஒரு சிறந்த படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உழைக்கிற மக்களை பற்றி தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய வசந்தபாலனோ, விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகின்ற தோழர் மிஸ்கின் அவர்களோ, சமூகத்தினுடைய அவலங்களை பற்றி கூர்மையாக பார்க்கக்கூடிய தோழர் மீரா கதிரன் அவர்களோ, இவர்களெல்லாம் தான் இந்த சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்களாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதான் இன்னைக்கு தேவை. அதில் சொன்னாங்க இன்னைக்கு இந்த நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக தொட்டு தொட்டு பேசுகிறோம். அதாவது வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிறது மட்டும் அற்பாற்பட்ட ஒரு உலகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே அவர் வந்து வசந்தபாலன் பேசும்பொழுது சொன்னார், இங்கே எல்லா நல்ல திரைப்படங்களுக்கும் வந்து தியேட்டர் கிடைக்குதா, ஸ்க்ரீன் பண்ண முடியுதான்னு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு சூழல் வந்து எல்லா தளங்களிலும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள், சிறு தொழிற்சாலைகள், நடுத்தர தொழிற்சாலைகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. சிறு வணிகங்கள் அழிக்கப்படுகின்றன, சிறு தொழில்கள் அழிக்கப்படுகின்றன. அது திரையுலகிலும் அது நடக்கிறது. இது மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகளிலும் சிறிய கட்சிகள், மாநில கட்சிகள், பிராந்திய கட்சிகளும் அழிக்கப்படும். இந்திய அளவில் நடக்கக்கூடிய வேலை திட்டங்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இங்கே சில கருப்பு பணத்தை அழிக்கிறது என்பது சில்லறை வர்த்தகத்தில் பணம் வச்சு ஒரு 500 ரூபாய் வச்சு ஒரு காய்கறியை வாங்கி விற்று அதுலேருந்து ஒரு 600 ரூபாய் எடுத்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தின் மீது ஒரு குண்டு தூக்கி போடுறதான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோங்கிற பேரில் நடத்தின அந்த வேட்டையாடுதல். ஜிஎஸ்டி என்பது இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகளை வந்து முற்றிலுமாக அழித்து விடுவது. ஒரு நிறுவனம் வந்து எவ்வளோ பில்லு பண்ணுறானோ, பில்லுக்கு பணம் வருதா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை, ஆனால் பில்லுக்கான டாக்ஸ் பணத்தை நீ முதலே கட்டிடணும். நீ 1 லட்சம் ரூபா நீ பில்லு பண்ணுறேன்னா அதுக்கு வந்து 18,000 ரூபா டாக்ஸ் கட்டணும்னா, இந்த அந்த 1 லட்சம் ரூபா திரும்பி தரானா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த 18,000 ரூபா முதல்ல வந்து நீ கவர்மெண்ட் கட்டிடணும். அந்த 1 லட்சம் ரூபா வந்து கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், ஆனால் நீ 18,000 ரூபா கட்டி ஆகணும். இதுதான் அந்த அரசாங்கம் நம்ம கழுத்தில் கத்தியை வச்சு ஒரு கந்து வட்டிக்காரன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் இந்தியாவே ஒரு கந்து வட்டிக்காரனோட தான். இந்தியாவில் கந்து வட்டி பண்ணுறதுல பெரிய ஆள் வந்து குஜராத்திக்காரன் தான். அந்த குஜராத்திக்காரன் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவோட பிரதமரை உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கந்து வட்டிக்குள்ள உட்கார வச்சிட்டு இருக்காங்க. நீ ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண உடனே, நீ வந்து இன்வாய்ஸ் கொடுத்த உடனே, பில்லு கொடுத்த உடனே நான் டாக்ஸ் போய் கட்டணும், அந்த பணம் வருதா வரலையாங்கிற பத்தி அந்த அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை. அது அரசாங்கமா அது? நான் அதுக்காக நான் ஒண்ணும் இல்லை, வழியில இருந்து நான் பேசுறேன். நானும் ஒரு துறையில இருந்து வேலை செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு முன்பு ஒரு நிறுவனம் எனக்கு 5 லட்சம் ரூபா தரல, ஆனா அந்த நிறுவனத்துக்கான டாக்ஸ் நான் கட்டணும். அதுக்கான வழக்கு பதிவு பண்ணி 10 வருஷமா கோர்ட்ல கிடக்குது அந்த வழக்கு. இதான் இந்த அரசாங்கத்தோட யோக்கியதை, இது இந்த நீதிமன்றத்தோட யோக்கியதை அதுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இங்க இருக்க சிறு வணிகங்கள் முழுக்க இருக்கிறது முழுக்க டாக்ஸ கட்டிட்டு போனேன்னா, அவனுக்கு போட்ட பில்லையோ இன்வாய்ஸோ திரும்பி வாங்கி தர்றதுக்கான யோக்கியதை அரசாங்கத்துக்கு இருக்கா, நீதித்துறைக்கு இருக்கா, நீதிமன்றத்துக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்ப இதுல அழிக்கப்படுறது யாரு? 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் பிசினஸ் பண்றாருன்னா 18 லட்சம் ரூபா டாக்ஸா கட்டி ஆகணும். அந்த 1 கோடி ரூபா திரும்ப அவருக்கு வர்றது என்னைக்கு வரும்னு தெரியாது. அப்ப பெரிய கார்பரேட்டுகள் மட்டுமே ஆளக்கூடிய ஒரு அரசை உருவாக்குறாங்க. அவங்க ஒரு வணிகத்தை, ஒரு பொருளாதார சூழலை உருவாக்குறாங்க. இது திரைத்துறையில் நடக்குது. இது அதான் அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க இவ்வளவு மோசமான நிலையில் இருந்து கொண்டுதான் நாம் இந்த படங்களை எல்லாம் ஆதரித்து, இந்த உழைப்பை எல்லாம் ஆதரித்து, இந்த இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. வசந்தபாலன் அவருடைய வெயில் படம், நான் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியூ பார்த்தேன். நான் அவருடைய பிரிவினை இந்த தேட்டரில் என்னுடைய நண்பன் அதில் வேலை செய்திருந்தான்.
கூட்டு வந்திருந்தா அது வந்து பார்த்த படத்தில் வந்து ஒரு காட்சி வந்து இன்னும் மனதில் நிற்கக்கூடிய காட்சி வந்து ஒரு பழைய டூரிங் டாக்கிஸ் தேட்டர் இருக்கும், அதை இடிக்கிற அந்த ஒரு காட்சி அதில் வரும். உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு 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 சிம்பாலிக்காக அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய எளிய உழைப்பில் வரக்கூடிய அனைத்து வணிகங்களும் அடித்து நொறுக்கப்படுகின்றன, எளிய உழைப்புகள் அடித்து நொறுக்கப்படுகின்றன. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் இங்கே வந்து நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் இங்கே இருக்குது. ஏன்னால் வந்து இன்னும் ஏன் கந்து வட்டி வருது? தோழர் சொன்னது போல முதலாளித்துவம் தான். இன்னும் எளிய வரையில் பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் என்ன பண்ணுறாங்க? இந்த வங்கியில் மக்களோட பணத்தை வாங்கி மக்களுக்கு திரும்ப தேவைப்படுகின்ற அளவுக்கு கடன் கொடுப்பதற்கு தான் வங்கி உட்காந்துருக்கிறான். ஆனால் அந்த வங்கிக்காரன் முழுக்க சோக்சிக்கும் மல்லையாவுக்கும் மட்டும்தான் கடன் கொடுத்துட்டு இருக்கிறான். எளிய மக்களுக்கு கடன்கள் கிடைப்பதில்லை, அந்த மூலதனம் கிடைக்கல, முதலீடு கிடைக்கலனால் எளிய மக்கள் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? இன்னைக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தா முறைசாராக தொழில் வர தொழிலில் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற பணத்தை நம்ம இது வழியாக வாங்கிக்கிறோம். அதே போல கார்பரேட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நிலைமையும் இதே போல கந்துவட்டிக்காரன் தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு வீடு வாங்கணும், அவங்க கார் வாங்கணும், அதற்கு வந்து இஎம்ஐ கட்டணும். அந்த இஎம்ஐக்கான பணத்தோட மதிப்பை பார்த்தீங்கன்னா அதுவும் கந்துவட்டி கணக்கு தான் வந்து நிற்கிது. அப்போ எல்லா இடங்கள்லையுமே மூலதனம் என்பது ஒரு ஒரு பகுதியில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. எல்லாமே வந்து அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் மாதிரியான ஆட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எளிய மக்களுக்கு நிதி கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னானுங்க, எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், எல்லாரும் பணத்தை கையிலுக்கு பணத்தெல்லாம் அதில் போடுறான்னு போட்டோம், நம்ம அவசர தேவைகளுக்கு பணத்தை எடுத்தோம். கடைசியில் பேங்க்காரன் என்ன பண்ணால், குறைந்தபட்ச பணத்தை கூட நீ வச்சிக்கலன்னு சொல்லி 10,000 கோடி ரூபாய் பிடிங்கிட்டு போயிட்டான். அதெல்லாம் பேச நம்ம சுருக்கு பையில் வச்சுருந்தோம். உன் பேங்க்கில் போகிறது என் கையில் பணம் இருந்துச்சு, நான் சுருக்கு பையில் வச்சுருந்தோம். சுருக்கு பையிலுக்கு பணத்தை எல்லாம் பிடிங்கி கொண்டு போய் பேங்க்கில் போட்டு நீ கொஞ்சம் மூலம் தான் பணத்தை வச்சிருக்கேன் சொல்லி அதையும் பிடிங்கிட்டு போகக்கூடிய ஒரு அரசாங்கம், கந்துவட்டி அரசாங்கம் இல்லாமல் வேறு என்ன அரசாங்கம் அது? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தொடர்களே நாம் வந்து இந்த படைப்புகளை பார்க்க வேண்டியிருக்குது. சமூக நலன் கருதி அல்லது பொது நலன் கருதி தான் நாங்களெல்லாம் கைது செய்யப்படுகின்றோம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், நீங்கள் சமூக அமைதிக்கு இடையூறு விளைவிக்கிறீர்கள் என்று சொல்லி தான் எங்கள் மீது கைது நடவடிக்கை நடக்கிறது. இப்போ பேராசிரியர் ஜெயராமனை கைது செய்திருக்கிறாங்க. எதற்காக கைது செய்தாங்க? 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பெரிய தீவிரவாதி கைது செய்கிற மாதிரி கைது செய்கிறாங்க. பேராசிரியர் வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் நீ வந்து குழாய் போடுற, இந்த குழாய்க்கு அனுமதி இருக்கா இல்லையா, இல்லாமல் இப்படியே வந்து போடுற, ஏன்னா அவன் 512 குழாய் அனுமதியே இல்லாமல் போட்டு பெட்ரோலியத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்குறாரு, இன்னும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அப்போ பொது நலன் கருதி சமூக நலன் கருதி நாமெல்லாம் கைது செய்யப்படுகின்றோம். அவங்க பொது நலன் கருதி அவர்கள் 8 வழிச்சாலை போடுகிறார்கள், பொது நலன் கருதி வந்து அவங்க மலையை உடைக்கிறார்கள், பொது நலன் கருதி லட்சக்கணக்கான மரங்களை அழிக்கிறார்கள், பொது நலன் கருதி நம்ம எல்லாம் அகதிகளாக வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பொது நலன் என்கின்ற பெயரில் இந்த நாடு என்பது வெறும் பணக்காரர்களுக்காக ஊழல் நிறைந்தவர்களுக்காக மட்டுமே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் நாம் பல்வேறு தளங்களில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நம்மால் வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இது எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அமைதியாக இருந்தோம்னால் எல்லாரும் அழிஞ்சு போவோம், வேறு வழியே கிடையாது. நம்ம எல்லோருமே இந்த நாட்டில் அகதியாகத்தான் இருக்கின்றோம். அரசாங்கத்தின் எந்த விதமான ஒத்துழைப்போ ஆதரவோ பாதுகாப்போ எதுவும் நமக்கு கிடையாது. இது பணக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவர்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய நாடு, வணிக ரீதியாக வெற்றி பெறக்கூடியவர்கள் வணிக ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றிருக்கிறாங்க. அதிலே இது போன்ற சிறு சிறு முயற்சிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். தொடர்களே ரொம்ப முக்கியமான விஷயம், பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒருவரை ஒருவர் நாம் கையை பிடிச்சிட்டு நிற்கலனால் ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்வதை போல் நம்மளை அடித்து கொண்டு போய் எங்கேயோ சேர்த்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இங்கே இருக்கிறது. அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் சரி, இந்திய அரசாங்கமாக இருந்தது, உலக அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் இதுதான் நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமை தான் இங்கேயும் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்தில் நாம் இது போன்ற ஒரு படைப்புகளை ஆதரிப்பதற்கு நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். இதை படைத்த சிமோன் அவர்களுக்கான உழைப்பிற்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம். நாங்கள் நிச்சயமாக இது போன்ற படங்களுக்கு எங்களது ஆதரவை நாங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றி.